ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியான நல்ல காரசாரமான மட்டன் சுவையில் சூப்பரான சைவ கோலா உருண்டை, அதாவது வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க, என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் கோலா உருண்டை செய்கிறதுக்கு மெயினாக வாழைக்காயே நம்ம வந்து இந்த மாதிரி குக் பண்ணிக்கணும், அதாவது 90% குக் பண்ணிக்கணும். அதோடய ஸ்கின் வந்து நல்லா பிளாக் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு அது மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் அழகாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இது நல்லா ரிமூவ் ஆனதுக்கப்புறமா ஒரு பீலர் வச்சு நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன துருவலில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா துருவல் அழகாக வெளியே வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. இதை துருவி எடுத்துட்டு நல்லா வந்து சின்ன சின்ன கட்டி இருந்ததுன்னா கூட நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான வாழைக்காய் துருவல் கிடச்சிருக்கு. இப்போது இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பிளேட்டில் எடுத்து வச்சுருக்க இந்த பொருள் தான் நமக்கு தேவையான மசாலா. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், 5-6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், 6-7 சின்ன வெங்காயம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 கிராம்பு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் போல் சோம்பு எடுத்திருக்கேன், 1 சின்ன பட்டை துண்டு எடுத்திருக்கேங்க. இப்போது கிராம்போட அளவு வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம், இல்லைன்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணுங்க. அரைச்சதுக்கு பிறகு வந்து கடைசியாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும், கிட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் டேஸ்ட்லேயும் வந்து குறைச்சலே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இதை நான் அரைச்சிட்டேன். இது கூடவே வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த துருவலை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு நல்லா மசிக்க முடியுமோ மசிச்சுக்கலாம், ஆனால் மிக்சியில் மட்டும் போட்டு அரைக்கக்கூடாது. இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு வாழைக்காயோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இது நல்லா வந்து கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சாதான் நமக்கு விரிசல் இல்லாத கோலா உருண்டை கிடைக்குங்க. இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதோட மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நாங்கள் சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருந்துச்சுங்க, ரொம்ப டேஸ்டாகவும் இருந்துச்சு. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா வந்து பிசைஞ்சி நல்லா உருட்டு பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல விரிசல் இல்லாத கோலா உருண்டை கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு கலர் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆனால் இப்படி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்ல கலர் கிடைச்சிதுங்க. இப்போ கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை தேவையோ நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்து வரும், அதே சமயம் நல்லாவும் உள்ளே வெந்து வருங்க. நம்ம பெருசாக போடும்போது என்ன ஆகும்னா அடியில் வந்து முள்ளை வந்து வேகாமல் மேலே வந்து செவந்து வந்துடும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டிங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் உருட்டி எடுத்துட்டேன். அடுப்பில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க தேவையில்லை, மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக செக் பண்ணி பாருங்கள். நல்லா வந்து வந்துருச்சுன்னா நம்ம வந்து கோலா உருண்டையை சேர்த்துக்கலாம். போட்டதுமே உடனே திருப்பி விடாதீங்க, ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த பப்பிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கோலா உருண்டையை எடுத்துக்கலாங்க.
இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணும் போதே அவ்வளோ ஒரு மனமாக இருந்துச்சுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி விடும்போது எல்லா இடத்துலையும் ஈவனாக வெந்து வருங்க. சூப்பரான கோலா உருண்டை அருமையான சுவையில் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு மேலே ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா கோலா உருண்டை கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடும். ஸோ பார்க்க நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டு இருக்கிற பேட்சஸ் எல்லாமே நம்ம போட்டுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த கோலா உருண்டை ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இன்புற்றி வாழ்க. நன்றி.